ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் அருளாட்சி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் பண்டிகையோ திருவிழாவோ வந்தால் மடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அதிகமாக கூட்டம் வரும் ஏன்னா அந்த சமயத்தில் அந்த பண்டிகையோட சிறப்பையும் அதோட புராணத்தையும் விளக்கமாக சொல்வார் ஆச்சாரியா அதோட மடத்தோட சார்பில் பக்தர்களுக்கு விசேஷ பிரசாதங்களும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சமயம் மார்கழி மாத கடைசி நாள் பொழுது விடிஞ்சால் பொங்கல் அந்த சந்தர்ப்பத்தில் மகானோட அருள் வாக்கு கேட்குறதுக்காகவும் அருளாசியை பெறறதுக்காகவும் நிறைய பக்தர்கள் கூட்டம் வந்திருந்தது வழக்கமான நேரத்தை விடவும் அன்றைக்கி அதிக நேரம் தரிசனம் தந்திருந்தார் பெரியவா மகானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்த கனி வர்க்கங்களும் புஷ்பங்களும் அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தது மகான் மார்கழி முடிஞ்சதும் தை மாதம் பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லப்படுவதற்கான காரணங்களை சொல்லிவிட்டு சூரியனோட தேர் பாதை தை மாசத்தில் திசை திரும்பும்னு சொல்ல ஆரம்பித்தார் அப்படி தேர் திசை மாறுற தினம் உத்தராயண புண்ணிய காலம்னு அழைக்கப்படும்னு சொன்னவர் அது தேவர்களுக்கு விடிகாலம்புற நேரம் அந்த சமயத்தில் விசேஷமாக பூஜைகள் செய்கிறது நல்லதுன்னு விளக்கின்றிருந்தார் உபன்யாசம் நடத்தின் வந்திருந்த பக்தர்களுக்கு ஆசையும் அழிச்சுருந்த பெரியவா திடீர்னு தன்னோட பேச்சை நிறுத்திட்டு கொஞ்ச தூரத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு பெண்மணியையும் அவள் மடியில் இருந்த குழந்தையையும் உத்து பார்த்தார் ஆச்சாரியாலோட அந்த செயலுக்கு காரணம் தெரியாமல் எல்லாரும் திகைப்போட பார்க்க தன் பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டார் மகான் அந்த பெண்மணியை இங்கே அழைச்சிண்டு வாக்கிட்ட இருக்கிற குழந்தைய அசைக்காமல் வாங்கி அப்படியே தோளில் சாய்ச்சி தூக்கிண்டு வா அப்படின்னார் பெரியவா சொன்ன மாதிரியே அந்த குழந்தையை தூக்கிண்டு அதோட தாயையும் அழைச்சிட்டு வந்தார் சீடர் கிட்ட வந்ததும் அந்த குழந்தையோட அம்மா கிட்ட குழந்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டார் மகான் அவர் கேட்டதும் ஒன்றுமே புரியாமல் வியப்போட அந்த பெண்மணி ஒன்றும் இல்லையே குழந்தை அசதியில் தூங்கின்னு இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னா இல்லையே வரைச்சி அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்டார் மகான் பஸ்ஸில் வரைச்சு அடம் பிடிச்சி அழுதான்னு ஒரு கரும்பு வாங்கி கொடுத்தேன் வேறு எதுவும் வாங்கி தரலன்னா குழந்தைய அப்படியே தோளில் போட்டு முதுக தடவி கொடு தலை கொஞ்சம் தாழ இருக்கட்டும் அப்படின்னு பெரியவா சொல்ல சிஷ்யர் அப்படியே பண்ணினார் அடுத்த சில நிமிஷங்களில் நடந்தது தான் ஆச்சரியம் தூங்குற மாதிரி இருந்த குழந்த மெதுவாக இரும தொடங்கி பெருசாக ஒரு சத்தத்தோடு கனைக்க அவனோட வாயிலிருந்து ஒரு சின்ன கரும்பு துணுக்கு வெளியில் வந்து விழுந்தது கரும்பை தின்னப்போ குழந்தை சரியாக துப்பாமல் சர்க்கையை கொஞ்சம் விழுங்கினதுனால அது தொண்டரை அடைச்சிட்டு சுவாசம் குறைஞ்சி போய் குழந்த மயக்கத்தில் இருந்திருக்காங்கிற விஷயமே அதுக்கப்புறந்தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சுருந்தா குழந்தைக்கு என்ன வேணால் ஆயிருக்கலாம் ஆனால் தன்னோட சந்நிதிக்கு வந்த பக்தரை காப்பாற்றுறது தன்னோட கடமை அப்படின்னு யாரும் சொல்லாமலே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு குழந்தையை காப்பாற்றின மகா பெரிவாளோட தீர்க்க தரிசனத்தை நேரடியாக பார்த்தவா எல்லாரும் பரவசத்தில் அழுந்தா கரும்புவில் ஏந்திய காமாட்சியோட செல்ல குழந்தையான மகா பெரியவருக்கு கரும்புனால் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடம் எப்படி தெரியும் இதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர